ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருள்பாலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான பதிவு பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்காக ஸ்கூல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா ஒரு வதந்திகள் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொரோனா வந்து ஸ்கூல்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் நம்மளுக்கு கேள்விப்பட்டுருக்கோம். இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களும் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துனாங்க. அந்த கலந்தாய்வு கூட்டம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, இப்போ கொரோனா தொற்று வந்து பாதிப்பு இருக்குது, இப்போ வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற கண்டிஷனில் அந்த டிஸ்கஷன் போச்சு. அந்த டிஸ்கஷனோட எண்டில் பார்த்திங்கன்னா, இப்போ 70% பெற்றோர்கள் வந்து பள்ளி வந்து திறக்கணும், ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் தான் 10th 12th மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தங்களோட கோரிக்கையை முன் வச்சாங்க. அதை ஏற்றுக்கிட்ட அரசாங்கம் வந்து ஜனவரி 19th அப்புறம் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகள் திறக்கலான்னு முடிவு வந்தாங்க. இந்த முடிவுக்கு ஏற்ப 19th பள்ளிகள்லாம் திறந்து 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு மாணவர்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து போகும்போது அவங்களுக்கு விழிப்புணர்வும் கொடுத்துருந்தாங்க. ஃபேஸ் மாஸ்க்கு, சானிடைசரு, சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த மாதிரி எல்லா விதமான கருத்துக்களையும் அவங்களுக்கு சொல்லி மனசில் வச்சு பசங்களாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா, ஓரிரு நாட்கள் சென்றபடியில் சேலத்தில் பார்த்திங்கன்னா, திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு மாதிரி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10th வகுப்பு மாணவிக்கு வந்து கொரோனா தொற்று பாதிப்பு இருந்துச்சு. அந்த மாணவி ஹாஸ்டலில் தங்கி படித்த மாணவி. ஸோ அதனால் அவங்க கூட படிச்சுட்டு இருந்த தங்கியிருந்த மாணவிகளையும் சில பேரை வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டத்தில் 2-3 நாட்கள்லேயே கொரோனா தொற்று வந்து மறுபடியும் வந்து பள்ளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, கொரோனா வந்து பள்ளிகளில் வந்து பாதிக்குதுன்னும் போது அடுத்து வந்து பள்ளிகளுக்கு பசங்களை அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு பெற்றவங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு இந்த கொரோனா தொற்று. அரசாங்கம் இதுக்கான எந்தவித அறிக்கையும் வெளியிடல. அரசாங்கம் இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஃபர்தராக ஸ்கூல்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை வந்து சில நாட்கள் திறந்துட்டு கொஞ்சம் லீவ் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை கண்டிப்பாக பெற்றோர்களுடையும் கல்வித்துறை கூடையும் கண்டிப்பாக நடத்தணும். அப்படியே பள்ளிகள் நடத்தப்பட்டாலும் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுக்க போகுதுன்றத பள்ளிகள் நிர்வாகத்திடமும் பெற்றோர்களிடமும் வந்து கலந்தாய்வு நடத்தி அதன் பிறகு வந்து மாணவர்கள்ன்ற அந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து இது நடத்தினா இது சரியாக வரும்ன்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு நிலைமை. இருந்தாலும் பள்ளி படிப்பு முக்கியம்தான், ஆனால் மாணவர்களின் உடல்நலம் வந்து அதை விட முக்கியன்றதை அரசு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்கன்னா, இப்போ மாணவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் இதில் கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க. இதுபோல் பள்ளி தொடர்பான எல்லா செய்திகளையும் தெரிந்து கொள்வதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.